Hi viewers, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம பேபியோட ரெசிபி பார்க்க போகிறோம். பேபிஸ்க்கு கொடுக்குற ப்ரோட்டீன், அதாவது நம்ம கொடுக்குற இந்த பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம ஹெல்த் ட்ரிங்க் கொடுக்குறோம். பட் அவங்களுக்கு தேவையான ஹெல்த் அவங்களுக்கு போகுதான்னா நம்மளுக்கு அது டவுட் தான். இது அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், வீட்லேயே வந்து நம்ம ப்ரோட்டீன்ஸ் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து வேர்க்கடலை, வந்து நான் வந்து வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன், 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பாதாம் வந்து ஒரு 50 கிராம்ஸு, முந்திரி கேஷ்யூ நட்டு ஒரு 50 கிராம்ஸு, இது வந்து வால்நட் இல்லைனா அக்ரூட்டுன்னு சொல்லுவோம், இது வந்து ஒரு 50 கிராம்ஸு, இது பிஸ்தா வந்து 50 கிராம். எல்லாமே வந்து ஈக்குவல் போர்ஷனில் எடுத்திருக்கேன். இது நம்ம எப்படி வந்து ப்ரோட்டீன் பவுடர் எப்படி நம்ம செஞ்சு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் நான் என்ன பண்ணுறேன், இந்த பிஸ்தா இதில் போட்டுடுறேன். வெறும் பேனு, எதுவும் ஆயிலோ இந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. கலர் மாறுற அளவுக்குலாம் ஃப்ரை பண்ண வேண்டாம். போதும். அடுத்து பாதாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வாங்குகிற ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து கடையில் வாங்குறதுக்கு நம்ம செய்கிற செலவு வந்து ரொம்ப கம்மி தான். அதை கம்பேர் பண்ணும்போது இதோடைய செலவு ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் இது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடுத்து கேஷ்யூ நட்டு முந்திரி எடுத்துக்கிறேன். எதுவுமே கலர் மாறணுன்ற அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்காதீங்க, சும்மா லைட்டாக ஹீட் பண்ணாலே போதும். இதனால் நம்மளுக்கு வர ஃபேட் கூட எல்லாமே குட் ஃபேட்ஸ் தான். அப்புறமா இந்த அக்ரூட் எடுத்துக்கலாம். இந்த பவுடர் பண்ணிவிட்டு டெய்லி வந்து மில்கில் ஒரு 2 ஸ்பூன் இந்த பவுடர் போட்டு, நார்மலாக நீங்கள் இப்போ ஹெல்த் ட்ரிங்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்களா, நல்ல ஹாட் மில்கில் சுகரும் அந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரும் போட்டு சாப்பிடுவீங்க. அதே மாதிரி இதுவும் வந்து 2 ஸ்பூன் பவுடர் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் வந்து வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்தது எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து அதை ஃப்ரை பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணாதது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதையும் வந்து இதுமாதிரி ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்போ எல்லாமே வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், இது வந்து நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நல்லா வந்து ஆற வச்சுட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுடர் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. நம்ம வந்து 5 இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணோம். அந்த 5 நட்ஸில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை மட்டும் தனியாக பவுடர் ஆக்கிக்கோங்க, மற்றதெல்லாம் வந்து ஒன்றா பவுடர் ஆக்கிட்டு கடைசியாக அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ஃபைனாக வந்து நீங்கள் வந்து அரைக்கணும் அப்படின்னு நினச்சா பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ கொஞ்சம் இதுமாதிரி ஒன்று பாத்தியமாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இந்த பதத்துக்கு வந்துடும். ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸ் மாதிரி எடுத்துங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நல்ல டைட் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கி மெயின்டைன் பண்ணிங்கன்னா 1 மந்த் வரலும் கெடாதுங்க. இந்த பவுடர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜேகே வியூவர்ஸ்.